நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்ஆர்கே மார்ஸ் ஐயா வணக்கம். லக்னம் நின்ற சாரநாதன் பற்றி பலனெடுக்கையில் யாரும் முக்கியத்துவம் தருவதில்லையே, ஏன்? அதாவது இந்த சாரம் வந்து எல்லா கிரகங்களுக்கும் முக்கியம். கிரகங்கள் எந்த ஒரு நட்சத்திர சாரத்தில் நிற்கின்றவோ அந்த நட்சத்திர நாதனின் பலன்களைத்தான் பிரதிபலிக்கும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. நீங்கள் அந்த விதியை கணக்கு வச்சு கேட்குறீங்க. எஸ்ஆர்கே மார்ஸ், லக்னம் நின்ற சாரநாதன் பற்றி பலன் எடுக்கையில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. லக்னம் நிற்கிற சாரத்தை மட்டும் ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? அப்படி இல்லை, இந்த சாரம் என்று வருவது தசாபக்தி அடிப்படையில் வருகிறது. தசாபக்திகள் வந்து 9 கிரகங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லக்னத்திற்கு தசாபக்தி அமைப்பு கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், தசாபக்தி அமைப்புகள் சந்திரனோடு சம்பந்தப்பட்டவை. சந்திரன் நிற்கும் சாரத்தின் அடிப்படையில், நட்சத்திர நாதனின் அடிப்படையில், முதல்ல வந்து லக்னம் வேற ராசி வேற, இது வந்து உங்களுக்கு புரியும். லக்னம் என்பது உயிர் என்று கொண்டால் ராசி என்பது உடல் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப லக்னமும் ராசியும் இரு வேறு துருவங்கள், இரு வேறு அமைப்புகள். ஆனால் இந்த இரு வேறு துருவங்கள் எப்படி வந்து பூமியில வட துருவம் தென் துருவம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த வடக்கும் தெற்கும் நேர் எதிரானவை, ஒரே பூமி தான். அந்த பூமிக்குள்ளே இருக்கின்ற எதிரெதிர் திசைகள் வடக்கும் தெற்கும், வடக்கும் தெற்கும் ஒருபோதும் இணைய முடியாது, இணைந்தால் பூமி இருக்காது. இது போன்ற முரண்பாடுகள் வந்து பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதில் ஜோதிடத்திலையும் சில முரண்பாடான அமைப்புகள் இணைந்தால்தான். நான் உதாரணமாக இந்த முரண்பாடு இணைவதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கி இருக்கிறேன். எப்படி என்றால், குருவும் சுக்கிரனும் எதிரெதிர் கிரகங்கள், குருவும் சுக்கிரனும் எதிரி கிரகங்கள், ஜென்ம விரோதிகள் என்று கூட சொல்லப்படக்கூடிய சொல்லுகின்றன. இந்த உலகத்தின் முதல் மிகப்பெரிய நிகழ்ச்சி வந்து ஜனனம், குழந்தை பிறப்பு, சந்ததி விருத்தி, உயிர்கள் தன்னை பிரதி எடுத்தல், உயிர்கள் தன்னை பிரதி எடுத்தல், தன்னை தானே வளர்த்து கொள்ளுதல், அதில் தான் உலகமே இயங்குகிறது. அதை சுருக்கமாக சொல்ல போனால் அது வந்து குழந்தை பிறப்புன்னு சொல்லலாம், வம்ச விருத்தின்னு சொல்லலாம். வம்ச விருத்தியின் அடிப்படையில் தான் பிரபஞ்சமே, இந்த பூமியே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த வம்ச விருத்திக்கு அடிப்படையான செயலான தாம்பத்திய சுகத்தை சுக்கிரனும், அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமான குழந்தை பிறப்பை கொடுப்பவர் குருவும். இது ஒரு முரண்பாடுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதை போலவே வட துருவமும் தென் துருவமும் போல லக்னமும் ராசியும் என்பது இரண்டு வேறு வேறு நிலைகளை கொண்டவை. நீங்க என்ன கேட்கறீங்கன்னா, லக்னம் நின்ற சாரநாதன் பற்றி பலன் எடுக்கையில் யாரும் அந்த இதே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே, ஏன் லக்னம் நிற்கிற நட்சத்திர, லக்னம் நிற்கிற நட்சத்திர அதிபதியை பற்றி சொல்வதற்கு வேறு சில விஷயங்கள் இருக்கின்றன. ஏன் அந்த லக்னம் நிற்கிற சாரத்தை பார்க்கணும்? அப்போ லக்னம் எந்த சாரத்தில் நிற்குதுன்றதே நம்ம வந்து கணக்கெடுக்க வேண்டாம் நான் வந்துடுதே இல்லை. அதாவது தசாபக்திகள் ஒரு சாரம் அப்படின்றது, நட்சத்திர சாரம்ன்றது, அந்த கிரகங்கள் எங்கே எந்த அமைப்பில் நிற்கின்றன, அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சார காலில் நிற்கின்றதோ அந்த காலுக்கு அடிப்படையில் தான், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரகங்கள் பலன் தரும் அப்படின்னு நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சார அடிப்படை சந்திரனின் அடிப்படையில் வருவது. ஆக தசாபக்திகள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கிறாரோ அவரிலிருந்து தொடங்குகின்றன. உதாரணமாக நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து கேது திசையிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலம் வரைக்கும் அடுத்தடுத்த திசைகள் வருகின்றன. அதே போல கிரகங்கள் எந்த நட்சத்திர நாதனின் காலில் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகம் அந்த ஜாதக கட்டத்தில் எந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை கொண்டவராக இருக்கிறாரோ, அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அந்த பலன்களை அந்த கிரகத்தின் வாயிலாக தருமன்றதான் சாரத்துடைய சூட்சுமம். உதாரணமாக ஒரு கிரகம் 12 வீட்டில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அந்த 12 வீட்டில் இருக்கின்ற கிரகம் 6-11 அதிபதியின் சாரத்தில் இருந்து இருக்குது அப்படின்னா, அந்த 12 வீட்டில் இருக்கின்ற கிரகம் 12 வீட்டின் பலன்களை முதலில் செய்யாது, 6-11 வீட்டின் ஆதிபத்தியங்களை வந்து முதலில் செய்யும். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின், இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான், நான் சொல்றதை திரும்ப திரும்ப கேட்டால் தான் புரியும். ஜோதிடம் என்பதே கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான். சாரநாதன் எப்படி பலம் தருவார் அப்படின்றது பலன் சொல்வதற்கு மிக மிக சூட்சமமான ஒரு விஷயம். ஒரு சாரம் கொடுத்தவர் எந்த வீடுகளுக்கு சொந்தக்காரரோ அந்த வீட்டின் பலனை
நின்ற வீட்டின் வழியாக தருவார் அப்படின்றது தான் தசாபக்தியின் மிக மிக முக்கியமான விதி. இந்த விதியை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலே சரியாக இருக்கும். இவைகள் எல்லாம் கிரகங்களுக்கு மட்டுமே. லக்னம் என்ற சாரநாதன் உங்களுடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர். லக்னம்ன்றது உங்களை குறிக்கிறது. தசாபக்தி உங்களை லக்னம் குறிப்பதைப் போல உங்கள் வாழ்வில் நடக்கின்ற சம்பவங்களை குறிக்கக்கூடியது ராசி நிற்கும் நட்சத்திர அதிபதிகளின் வழி வழியே வருகின்ற தசாபக்திகள். இதில் உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி வந்திருக்காரு. லக்னம் என்பது உங்களை மட்டுமே குறிக்கிறது. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கின்ற சம்பவங்களை குறிப்பவை ராசி நின்ற நட்சத்திர அமைப்புகளின் அடுத்தடுத்த அமைப்புகளில் வருகின்ற தசாபக்தி அமை வழியின்படி உங்களுடைய சம்பவங்கள் நடக்கின்றன. ஆகவே லக்னம் நின்ற சாரநாதன் உங்களை பிரதிபலிப்பவராக இருப்பார். லக்னம்ன்றது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் லக்னம் குறிக்கிறது என்றால் அந்த லக்னம் என்ற சாரநாதனின் அடிப்படையில் உங்களுக்கு சில விஷயங்கள் வழிகாட்டப்படும். லக்னம் என்ற சாரநாதன் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் தன்மை என்னவோ அந்த தன்மையின்படி நீங்கள் இருப்பீர்கள். லக்னம் வந்து சனி செவ்வாயுடைய சாரத்தில் நிற்கும் போது நீங்கள் ஒரு விதமான தன்மையாகவும், குரு சுக்கிரன் போன்ற சுவர்களின் தன்மையில் இருக்கும்போது இன்னும் இதுவாக சொல்லப்போனால் அந்த லக்னத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும். லக்னத்திற்கு சாரம் கொடுத்தவனும் ராசிக்கு, இப்போ ராசிக்கு சாரம் கொடுத்த ராசியின் சாரநாதன் அந்த லக்னத் அந்த ஜாதகத்தில் ஆட்சி உச்சமாக இருப்பது யோகம். அதை போலவே லக்னம் நின்ற சாரநாதனும் அதே ஜாதகத்தில் நன்றாக வலுவாக இருந்தால் நீங்கள் ஒரு மேன்மையான ஒரு பிறவி. இப்படித்தான் வந்து இது எடுக்கிறது இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த முக்கியத்துவம் வேறு சில வகையில் வரும். ராசி நிற்கிற சாரநாதன் தசாபக்தியின் அடிப்படையில் எப்போதும் கவனிக்கப்படுகிறார். லக்னம் நின்ற சாரநாதன் அந்த பிறவி, அதாவது அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலையை அடைவார் அப்படின்றதை பார்ப்பதற்கு லக்னம் நின்ற சாரநாதன் அவசியமாக கவனிக்கப்பட்டே ஆக வேண்டும். வணக்கம்.